பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் அதிகரிப்பதை கண்டித்து புதுவை மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் இயக்கம் பொதுமக்களுடன் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் ECR சாலையில் இன்று காலை கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. அந்நேரத்தில் பெட்ரோல் பங்குக்கு ஆதரவாகவும் கையெழுத்து இயக்கத்திற்கு எதிராகவும் காங்கிரஸ் கட்சி தொண்டரை தாக்கி உள்ளனர். அந்த நபருக்கு தலையில் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து லாஸ்பேட் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் நீதி கேட்டு போராட்டம் நடைபெறுகிறது. அது எப்படி வெளியில ஒரு பங்குல வேலை செய்யல நீங்க ஒருத்தர் நாங்க ஒருத்தர் தப்பு பண்றீங்களா? கேமரா ஆஃப் பண்ணி தப்பு பண்றீங்களா? எதுக்கு ரெண்டு நாள் கேமரா பண்ணீங்களா? வாய்ஸ் இஸ் அன்னெசரி. அகில இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக இன்னைக்கு அன்னை சோனியா காந்தி ஆணைப்படியும் நம்ம இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆணைப்படியும் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கண்டித்து இன்னைக்கு வந்து கையெழுத்து இயக்கம் நடத்தின்னு வரோம். நம்ம இங்கே வந்து நந்தா ஸ்ரீதர் பங்க்லையும் எம்எல்ஏ நேரு அவங்க பங்க்லையும் பண்ணோம். எல்லா இடத்துலையுமே பொறுமையாக நடந்துட்டு இருந்தது. இங்கே நந்தா ஸ்ரீதர் பங்கில் மட்டும் நம்ம ஆளுங்க கையெழுத்து வாங்கின ஆளுங்களை வந்து அந்த பிள்ளைங்க படித்த பிள்ளைங்க அவங்கள வந்து மண்டையை உடச்சி இன்றைக்கி வந்து தகராறு பண்ணி ரொம்ப அராஜகம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டாக்கா அந்த வீடியோ கேமரா வேலை செய்யலை, DVR வேலை செய்யலைன்னு ஒரு பொய்யான ஒரு அதாவது குற்றவாளியை காப்பாற்றுற நோக்கத்தில் செயல்படுறாங்க. இது வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. நாங்கள்லாம் இப்போ நாங்கள் எங்கள் கூட இருக்கிற ஆளுங்க நம்ம பெரியவங்க இன்றைக்கி ஆளுங்க எல்லாம் எல்லாமே ஒரு நல்ல ஒரு சமூக சேவை செய்கிற ஆளுங்க, யாருமே சம்பளத்துக்கோ அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. அவங்களோட நோக்கத்தில் இந்த மாதிரிலாம் ஒரு அடித்து உழைச்சி இது பண்ணாக்கா நாளைக்கு அவங்களுக்கு பொதுமக்களுக்கு போராடக்கூடிய ஆட்களே இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும். அதனால் இதை உண்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் எங்கள் இயக்கத்து சார்பாகவும் எங்களுடைய பொதுமக்கள் சார்பாகவும் ரொம்ப கண்டிக்கிறோம். உடனடியாக வந்து போலீஸ் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுத்து இதுக்கு மேலே இது மாதிரி ஒரு வன்முறைகள் நடக்காத வண்ணம் இந்த பங்கு வந்து அதேமாதிரி இந்த பேரிகார்டெலாம் வந்து ஏற்கனவே நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருந்தோம். ஸ்கூல்லாம் இருக்குது, பிள்ளைங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு அதையும் இவங்க வியாபாரத்துக்காக அந்த பேரிகார்டெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நேற்று ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு நேற்று சாயந்தரம். அதனால் வந்து இதையும் நாங்கள் கண்டிக்கிறோம். இவங்க வந்து வியாபார நோக்கத்தில் இந்த மாதிரிலாம் வந்து நடக்கிறத நாங்கள் இதுக்கு மேலே அனுமதிக்க மாட்டோம். இந்த அளவுக்கு ரத்த காயம் படுற அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க. இந்த கையெழுத்து இயக்கம் எல்லா தொகுதியிலையும் பாண்டிச்சேரி முழுக்க அமைதியாக நடைபெற்று வருது. இந்த லாஸ்பேட்டில் இந்த பங்க் ஓனர் மட்டும்தான் எந்த அடிப்படையில் எந்த பின்புலத்தில் அவர் இயங்குறாருன்னு தெரில. அவர் சுமையாக ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு எங்களை வந்து அராஜகம் பண்ணுறாரா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இதெல்லாம் வந்துன்னா நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வேறு நல்ல பாடம் போட்டோம் அவருக்கு. நன்றி.